இங்கிலாந்து தேசத்திலே ஒரு வீட்டிலே ஒரு தாய் கோழி ரோஸ்ட் தயாரிக்கும் போதெல்லாம் அந்த கோழிக்கறியினுடைய ஒரு ஓரத்திலே கொஞ்சம் வெட்டி வெளியே போட்டு விடுவார். இதை கவனித்த அந்த வீட்டின் 8 வயது சிறுமி, அம்மா ஏன் அந்த ஒரு துண்டு வெட்டி வெளியே போடுவீர்கள் என்று கேட்டார். எங்கம்மா கோழி சமைக்கும் போது அப்படித்தான் அந்த ஓரத்தில் ஒரு சின்ன துண்டு வெட்டி வெளியில் போடுவாங்க, அது ஏன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதில் ஏதோ ஒரு பொருள் இருக்கும், அதனால தான் அவங்க செஞ்சாங்க, எனவே நானும் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த குழந்தை ஒரு முறை தன்னுடைய பாட்டியை சந்தித்தது. அப்புறம் அந்த பாட்டியிடம், பாட்டி நீங்கள் கோழிக்கறி தயாரிக்கும் போதெல்லாம் அதில் ஓரத்தில் கொஞ்சம் வெட்டி வெளியில் போட்டு விடுவீங்களாமே, எங்கள் அம்மாவும் அப்படி செய்கிறாங்க, அது ஏன் என்று சொல்லி அந்த பாட்டியிடம் கேட்டாள். இந்த பாட்டி சொன்னாங்க, எங்கள் அம்மாவும் கோழிக்கறி தயாரிக்கும் போது அந்த ஓரத்தில் ஒரு சிறிய துண்டு வெட்டி வெளியில் போட்டுருவாங்க, அது எதுக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஏதோ ஒரு பொருள் இருக்கும், அதனால தான் அவங்க செஞ்சாங்க, அதைத்தான் நானும் செய்தேன் அப்படின்னு சொல்லி பாட்டி அம்மா சொன்னாங்க. சில நாட்கள் கழித்து தன்னுடைய முதிர் வயதான பூட்டி அந்த குழந்தை சந்தித்தது. பூட்டியம்மா, நீங்கள் அந்த கோழிக்கறி தயாரிக்கும் போதெல்லாம் அந்த கறியின் ஓரத்தில் ஒரு துண்டு வெட்டி எடுத்து தூரப்போட்டு விடுவீங்களாமே, அது ஏன், எங்கள் பாட்டியும் அதை பாரா பண்ணியிருக்காங்க, எங்கள் அம்மாவும் அதை பாரா பண்ணியிருக்காங்க, அது ஏன் என்று சொல்லி கேட்டாங்க. அப்பொழுது அந்த பூட்டி, அட பாவம் அப்படியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இது எனக்கு தெரியாமல் போச்ச, நான் ஏன் அதை செய்தேன் என்றால் என்னுடைய வீட்டில் அடுப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரை பேனு கொஞ்சம் சின்னது, அது முழு கோழியையும் அதில் வைக்க முடியாது, அதனால் அந்த கோழியினுடைய ஒரு கால்வாசி துண்டை நான் தனியாக வெட்டி எடுத்து தனியாக வைத்து விடுவேன், முதலாவது இதை குக் பண்ணிவிட்டு அதை கடைசியாக குக் பண்ணுவேன், இது தெரியாமல் நான் அதை தூர போடுதா நினச்சி கொண்டு அதை ஒரு சின்ன துண்டை வெட்டி போடுதேன்னு நினைத்து அவர்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அடப்பாவே இதை யோசிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியம்மா சொன்னாங்க. அதே தான் இன்றைக்கி அநேக சடங்காச்சாரங்களை திருச்சபைகளிலே மேற்கொண்டு வருகிறோம். எதற்காக, பாரம்பரியமாக அப்படி செஞ்சாங்க, நாங்களும் செய்து வருகிறோம், அதற்கு ஏதோ ஒரு பொருள் இருக்கும், அதனால தான் அப்படி செஞ்சுருக்காங்க. பாரம்பரியமான ஆராதனைகளை ஆண்டவர் பார்த்து கடிந்து கொள்கிறார். அநேக சமயங்களில் ஆண்டவரை விட்டு வழிவிலக செய்யும் காரியங்களையும் நாம் செய்து வருகிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தபோதும் அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை விட்டுவிட்டு மனுஷருடைய கட்டளைகளை உபதேசங்களாய் போதித்து வந்தார்கள். இங்கே அப்படி இருக்காங்க. அதான் ஆண்டவர் திருச்சபையிலே நீங்கள் சிந்தித்து சரியானவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சரியானபடி வழி நடக்க வேண்டும். மார்க்கு 7:8 நீங்கள் தேவனுடைய கட்டளை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் ஆசரித்து வருகிறீர்கள் என்றார். நாம் அநேக சடங்குகள் இருக்கிறது, அவற்றின் பொருள் ஆண்டவரை நோக்கி இருக்கிறதா, நாம் சரியானதைத்தான் நாம் பின்பற்றி வருகிறோமா என்பதை நாம் சிந்திக்கும்படிக்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். இது ஏதோ பூட்டியம்மா செஞ்சாங்க, பாட்டியம்மா செஞ்சாங்க, அம்மாவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நானும் அதை செய்வேன் என்று சொல்லி இல்லாமல் நம்முடைய வழிபாட்டு முறைகளிலும் சரி ஆராதனைகளிலும் சரி நாம் இடவேண்டிகளை விட்டு ஆண்டவருக்கு நேராக நம்மை சேர்க்கிற காரியங்களை சேர்த்து கொண்டு கர்த்தரை நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். அப்படிப்பட்ட நல்ல கருவிகளை கர்த்தர் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.